ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? வெண்டைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு, பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப புளி. இப்போ எப்படி சொல்ல பார்ப்போமா? ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே எண்ணெயில் கடுகு பொறுத்து அரைச்சிட்டு, வெந்தயம் பொறுத்து அரைச்சிட்டு, கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டு வதக்கிக்கணும். அடுத்து ஒரு தக்காளி எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக்கி போட்டு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துடுவோம். தேவையான உப்பு எல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து வதக்கிய வெண்டைக்காய் போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுக்கணும். வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்து புளி கரைசல், சிறிது வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா கலந்து கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்குது. நமக்கு சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சேனல் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.